வெல்கம்ப்பா. ஸோ இன்னைக்கு சீக்வன்ஸ் அண்ட் சீரியஸ்ல மிஸ்லேனியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம்ப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க மிஸ்லேனியஸ்ல. இஃப் எஃப் இஸ் ஏ ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபையிங் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் ஒய் ஃபார் ஆல் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் சச் தட் எஃப் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு த்ரீ அண்ட் சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் டு என். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 120. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் என் அப்படின்னு கேட்கறப்ப. ஸோ இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிறது என்னது, ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய்னு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இப்போ ஒரு வேல்யூ மட்டும் உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு த்ரீ மட்டும் கொடுத்துட்டாங்க, சமேஷன் என்ன கொடுத்தாங்க 120 கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வச்சு நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கும். ஓகே, ஸோ லிசன் பண்ணுங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது சொல்யூஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் ஒய். ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற மெயின் ஈக்குவேஷன். இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் ஒன்னோட வேல்யூ மட்டும் உங்களுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க, த்ரீன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எஃப் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு த்ரீ. அடுத்து இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் டூ எஃப் ஆஃப் த்ரீ இதெல்லாம் கண்டுபிடிச்சாதான் அடுத்து நம்ம ஜிபின்னு ஃபைன் பண்ண முடியும். அதில் இருந்து நம்ம என்ன ஃபைன் பண்ண முடியும், என்னோட வேல்யூ. அடுத்து இப்போ எக்ஸ் இது ஒரு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம ஒன்னு, அடுத்து ஒய்யோட வேல்யூ ஒன்னு எடுத்தோம்னா நம்ம எஃப் ஆஃப் டூ கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து எஃப் ஆஃப் த்ரீ கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் ஃபோர் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் ஒன் மட்டும் எனக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அப்போ நான் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு ஒய் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிடும், எஃப் ஆஃப் டூன்றது கிடைச்சிடும். ஸோ எஃப் ஆஃப் ஒன் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துடும், எக்ஸுக்கு பதிலாக ஒன்னு போடணும், எஃப் ஆஃப் ஒன் இன்டூ எஃப் ஆஃப் ஒன். ஸோ அப்போ எஃப் ஆஃப் டூ ஈக்குவல் டு, ஸோ எஃப் ஆஃப் ஒன், ஸோ எஃப் ஆஃப் ஒன்னுன்றது த்ரீ, ஸோ அகெயின் எஃப் ஆஃப் ஒன்னுன்றது த்ரீ. ஸோ அப்போ எஃப் ஆஃப் டூ இஸ் ஈக்குவல் டு நைன். ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் த்ரீ கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் த்ரீக்கு என்ன வரும், ஸோ சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு டூ கமா ஒய் ஈக்குவல் டு ஒன். ஸோ இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ அப்போ இந்த இடத்துல அப்போதான் நம்ம என்ன எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஒய் ஈக்குவல் டு ஒன்னு எடுக்கலாம், இல்லாட்டி எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஒய் ஈக்குவல் டு டூன்னு எடுக்கலாம், எப்படி வேணாலும் எடுக்கலாம். நமக்கு தேவை என்னதான், எஃப் ஆஃப் த்ரீ வேணும். ஏன்னா எஃப் ஆஃப் ஒன் கொடுத்துட்டாங்க, எஃப் ஆஃப் டூ கொடுத்துட்டாங்க, அடுத்து எஃப் ஆஃப் த்ரீ கண்டுபிடிக்கும். எஃப் ஆஃப் த்ரீன்னும் போது நமக்கு என்ன வரணும், எக்ஸோட வேல்யூ டூ ஒய்யோட வேல்யூ ஒன்னு எடுத்துக்கணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு டூ அண்ட் ஒய் ஈக்குவல் டு ஒன். ஸோ அப்போ என்ன வந்துடும், எஃப் ஆஃப் டூ இன்டூ எஃப் ஆஃப் ஒன். இப்போ எஃப் ஆஃப் த்ரீ இஸ் ஈக்குவல் டு, ஸோ எஃப் ஆஃப் டூன்றது நைன் இன்டூ எஃப் ஆஃப் ஒன்னுன்றது த்ரீ. ஸோ ஈக்குவல் டு, ஸோ நைன் த்ரீ சார் 27. ஸோ எஃப் ஆஃப் த்ரீ இஸ் ஈக்குவல் டு 27. ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன ஃபைன் பண்ணோம், எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன் இன் அகெயின் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ அப்போ நமக்கு எஃப் ஆஃப் ஃபோர் கிடைச்சிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ அண்ட் ஒய்யோட வேல்யூ ஒன். ஸோ எஃப் ஆஃப் த்ரீ இன்டூ எஃப் ஆஃப் ஒன். ஸோ எஃப் ஆஃப் த்ரீ இஸ் ஈக்குவல் டு 27 அண்ட் எஃப் ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு த்ரீ. ஸோ 27 இன்டூ த்ரீ இஸ் ஈக்குவல் டு 81. ஸோ எஃப் ஆஃப் ஃபோர் ஈக்குவல் டு 81. ஓகே, இது இல்லாமல் நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 to 1 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 120. ஸோ சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 to n. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 120. இப்போ நமக்கு என்ன வேல்யூஸ் தெரியும், எஃப் ஆஃப் ஒன் எஃப் ஆஃப் டூ எஃப் ஆஃப் த்ரீ இதோட வேல்யூஸ் தான் தெரியும். எஃப் ஆஃப் ஒன் எஃப் ஆஃப் டூ எஃப் ஆஃப் த்ரீ பிளஸ் டில் எது வரைக்கும் எஃப் ஆஃப் என் வரைக்கும் இதோட வேல்யூ 120. இப்போ எனக்கு எஃப் ஆஃப் ஒன்னோட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 3. அடுத்து எஃப் ஆஃப் டூன்றது என்னது 9. அடுத்து எஃப் ஆஃப் த்ரீன்றது என்னது 27. ஸோ டில் எது வரைக்கும், டில் என் வரைக்கும் ஈக்குவல் டு 120. ஸோ அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்னது, இது ஜிபி. ஏன்னா நமக்கு திஸ் இஸ் ஜிபி. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஏவோட வேல்யூ என்னது 3. ஸோ ஆர் ஈக்குவல் டு என்ன வந்துடும், a2 by a1. ஸோ 9 by 3 ஈக்குவல் டு 3. ஸோ அப்போ ஆரோட வேல்யூ உங்களுக்கு என்ன இருக்கு, ஸோ கிரேட்டர் தென் 1. ஸோ ஒன்னை விட அதிகமாக இருக்கு. ஸோ நமக்கு ஆர் வந்து ஒன்னை விட அதிகமாக இருக்குன்னா எஸ்என்னோட ஃபார்முலா என்னன்னு பாருங்க. ஸோ இஃப் ஆர் இஸ் கிரேட்டர் தென் 1
So Sn is equal to A into R power n minus 1 divided by R minus 1. So இதோட வேல்யூ தான் உங்களுக்கு சமேஷன் டோட்டல் வேல்யூ தான் உங்களுக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க 120 கொடுத்தாங்க. இப்போ ஏவோட வேல்யூ உங்களுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ ஆர் அப்படின்றது 3. ஸோ 3 பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. ஆர்ன்றது 3. ஸோ 3 மைனஸ் 1 ஈக்குவல் டு 120. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வந்துடும்? ஸோ 3 பவர் 3 இன்டூ 3 பவர் என் மைனஸ் 1. ஸோ டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 120. ஓகே, ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 3 இன்டூ 3 பவர் என் மைனஸ் 1 ஈக்குவல் டு 120 இன்டூ 2 240. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 3, ஸோ 18 வந்துடும். ஸோ அப்போ 3 பவர் என் மைனஸ் 1 ஈக்குவல் டு 18. ஸோ 3n இஸ் ஈக்குவல் டு 27 ஆன்சர். பிளஸ் 1. ஸோ 80 பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு, ஸோ 3 பவர் n இஸ் ஈக்குவல் டு 81. ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணும்? ஸோ 3 பவர் n இஸ் ஈக்குவல் டு 81 அப்படின்னா, ஸோ 3 பவர் n-ஓட வேல்யூ, ஸோ எந்த வேல்யூ உங்களுக்கு 3-யோட வேல்யூ உங்களுக்கு என்னது 81 வரும். ஸோ 3 3 பவர் பவர் 4. ஈக்குவல் டு 81. ஸோ அப்போ n இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இது ஆன்சர். ஓகே, புரியுதா பாருங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் சென்ட் பண்ணப்போ, த சம் ஆஃப் சம் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ ஜிபி இஸ் 315, ஹூஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் ஹூஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் காமன் ரேஷியோ ஆர் 5 and 2 ரெஸ்பெக்டிவ்லி, ஃபைண்ட் தி லாஸ்ட் டேர்ம் அண்ட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சில டேர்ம்ஸ் சம் ஆஃப் சம் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ ஜிபின்றது உங்களுக்கு என்ன சொல்றாங்க 315 சொல்றாங்க. அதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏவோட வேல்யூ ஆரோட வேல்யூ உங்களுக்கு 5 and 2 சொல்றாங்க. இப்ப லாஸ்ட் டேர்ம் என்னன்னு கேக்குறாங்க, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே, சோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத முதல்ல கிளியரா எழுதிக்கோங்க. சோ என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, எஸ்என் ஓட வேல்யூ டோட்டல் சம் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 315 சொல்லிட்டாங்க. அடுத்து ஏவோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க 5 சொல்லிட்டாங்க. அடுத்து ஆர் சோ 2 சொல்லிட்டாங்க. ஓகே, சோ அப்ப ஆர் வந்து கண்டிப்பா நமக்கு என்னதான், சோ கிரேட்டர் தென் 1. சோ ஆர் வந்து நமக்கு கிரேட்டர் தென் 1 அப்படின்னா, சோ எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. ஸோ இப்போ எஸ்என்னோட வேல்யூ உங்களுக்கு என்னது, ஸோ 315. ஸோ ஏவோட வேல்யூ உங்களுக்கு என்னது 5 இன்டூ ஆர் பவர் என், ஆரோட வேல்யூ 2 பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை 2 மைனஸ் 1. ஸோ அப்போ 315. ஸோ டைரக்டா அந்த 5-ஐ கேன்சல் பண்ணால் 6 5 சார் 30, 3 5 சார் 15. ஸோ அப்போ 63 இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ 2 மைனஸ் 1 1 ஆகிடும். ஸோ 63 இஸ் ஈக்குவல் டு 2 பவர் n மைனஸ் 1. ஸோ இது லெஃப்ட் சைட்ல வந்தால் 63 பிளஸ் 1 64 ஈக்குவல் டு 2 பவர் n. ஸோ 2 பவர் எந்த வேல்யூ உங்களுக்கு 64 வரும், ஸோ 2 பவர் 6 ஈக்குவல் டு 64. அப்போ என்னோட வேல்யூ உங்களுக்கு என்னது 6. ஸோ இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ உங்களுக்கு கேட்டிருக்கிறது ஃபைண்ட் த லாஸ்ட் டேர்ம் அண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ இப்போ நம்ம நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னது, ஸோ நமக்கு டோட்டல் டேர்ம்ஸ் தான் தெரியும் எஸ்என்னோட வேல்யூ. ஸோ ஃபார் லாஸ்ட் டேர்ம், ஓகே, எனக்கு மொத்தம் என்னோட வேல்யூ எத்தனை வேல்யூ இருக்குன்னு பாருங்க, மொத்தம் 6. அப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது A6 கண்டுபிடிக்கணும். பட் நமக்கு ஜென்ரலாக என்னோட ஃபார்ம்லா என்னன்னு பாருங்க, ஸோ ஏ இன்டூ ஆர் பவர் என் மைனஸ். ஓகே, ஸோ அப்போ A6 ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வந்துடும், ஸோ ஏ, ஸோ ஏவோட வேல்யூ 5 இன்டூ ஆர், ஸோ ஆரோட வேல்யூ 2 பவர் n மைனஸ். ஸோ என்னன்றது 6 மைனஸ் 1. ஸோ ஈக்குவல் டு 5 இன்டூ 2 பவர் 5. ஸோ 5 இன்டூ 2 பவர் 5. ஸோ 2 பவர் 5 உங்களுக்கு என்னது 32. ஸோ 32 இன்டூ 5, ஸோ 10. ஸோ 116. ஸோ A6 ஈக்குவல் டு 116. ஸோ இது ஆன்சர். புரியுதா பாருங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா. ஸோ த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் ஏ ஜிபி இஸ் 1, த சம் ஆஃப் தேர்ட் டேர்ம் அண்ட் ஃபிஃப்த் டேர்ம் இஸ் 90. ஸோ ஃபைண்ட் தி காமன் ரேஷியோ ஆஃப் ஏ ஜிபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் ஏ ஜிபி வந்து உங்களுக்கு 1, தேர்ட் டேர்மும் ஃபிஃப்த் டேர்மும் என்னன்னு சொல்லிட்டாங்க, சம் ஆஃப் தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் டேர்ம், தேர்ட் டேர்மும் ஃபிஃப்த் டேர்மும் ஆட் பண்ணும் போது 90 சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஃபைண்ட் தி காமன் ரேஷியோ ஆஃப் ஏ ஜிபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லிசன் பண்ணுங்க. ஸோ தேர்ட் கொஸ்டின், ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் ஏ ஜிபி, ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது உங்களுக்கு, ஸோ 1.
அடுத்து என்ன சொல்றாங்க, தேர்ட் டேர்மும் ஃபிஃப்த் டேர்மும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு சொல்றாங்க, 19 சொல்றாங்க. ஓகே, சோ 19 சொல்றாங்க. இப்ப நமக்கு ஃபார்முலா என்னது, an இஸ் ஈக்குவல் டு a இன்டூ ஆர் பவர் n மைனஸ் 1. அப்ப a3ன்றது எப்படி எழுதலாம், நம்ம a இன்டூ ஆர் பவர் n மைனஸ் 1. ஸோ ஆர் பவர் என் மைனஸ் 1, ஸோ 3 மைனஸ் 1 உங்களுக்கு என்னது 2. ஏ இன்டூ ஆர் பவர் என் மைனஸ் 1, ஸோ 5 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 4, ஸோ ஈக்குவல் டு 19. ஸோ இரண்டுத்துலேயும் நமக்கு என்ன காமனாக இருக்குது, ஸோ ஏன்றது காமனாக இருக்குது, ஸோ அப்போ ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் பவர் 4 ஈக்குவல் டு 19. நமக்கு ஏவோட வேல்யூ என்னன்னு தெரியும், ஸோ இதோட வேல்யூ 1. அப்போ என்ன வந்துடும், ஸோ ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் பவர் 4. ஸோ இது லெஃப்ட் சைட்ல வந்தா -90 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணும்போது -19 இருக்கு. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது -19 வந்தா இங்கே எனக்கு ஆர் ஸ்கொயர் இருக்கு, ஆர் பவர் 4 இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆர் பவர் 4 தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு ஹையஸ்ட் பவர் வேல்யூ. ஸோ ஆர் பவர் 4 பிளஸ் ஆர் ஸ்கொயர் -90 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ எனக்கு மல்டிப்ளை பண்ணும்போது -19 வரணும், ஸோ ஆட் பண்ணும்போது +1 வரும். ஸோ அப்போ 10 அப்புறம் -9. ஓகே, ஸோ அப்போ ஆர் பவர் 4, ஸோ அப்போ ஆர் ஸ்கொயர், ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, ரெகுலராக குவாட்ரேட்டிக் இருந்ததுனால தான் ஆர் ஸ்கொயர் எடுப்போம். இங்கே எனக்கு ஆர் பவர் 4 இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம்னா, ஸோ ஆர் பவர் 4ன்றத அப்படியே டைரெக்டாக எழுதிக்கோங்க. ஸோ ஆர் பவர் 4 பிளஸ் என்ன இருக்கு எனக்கு, +10. ஸோ 10 அடுத்து என்ன இருக்குங்க, ஆர் ஸ்கொயர் -9 ஆர் ஸ்கொயர் -90 ஈக்குவல் டு 0. அப்ப இது ரெண்டுத்துலயும் நமக்கு என்ன காமனா இருக்குன்னு பாருங்க, ஆர் ஸ்கொயர் காமனா இருக்கு. அப்ப ரிமைனிங் ஆர் ஸ்கொயர் +10 -9 இன்டூ ஆர் ஸ்கொயர் +10 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ அப்ப எனக்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு, ஒன்னு ஆர் ஸ்கொயர் +10 இருக்கு, அடுத்து ஆர் ஸ்கொயர் -9 ஈக்குவல் டு 0. அப்போ ஆர் ஸ்கொயர் +10 ஈக்குவல் டு 0 ஒன்னு, அடுத்து ஆர் ஸ்கொயர் -9 ஈக்குவல் டு 0. அப்போ ஆர் ஸ்கொயர் +10 ஈக்குவல் டு 0னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு -10. ஓகே, அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு கண்டிப்பாக நமக்கு என்ன வராது, நாட் ஈக்குவல் டு √-10 அப்படின்றது வராது. பட் இதே ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10 எடுத்தோம் அப்படின்னா, சார் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 -9 ரைட் சைட் 9 எடுத்தோம்னா ஆர் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும், ஸோ +R -3ன்றது நமக்கு பாசிபிள். பட் ஆர் இஸ் ஈக்குவல் டு √-10, நமக்கு ஆர் வந்து கண்டிப்பாக என்ன வராது, கண்டிப்பா நெகட்டிவ் வேல்யூல வராது. ஏன்னா ஆர்ன்றது நமக்கு என்னது, a2/a1, அது √-10 அப்படின்றது கண்டிப்பா வராது. ஸோ இது வந்து நமக்கு பாசிபிள் கிடையாது. ஸோ அப்போ ஆர் என்ன மட்டும் தான் வரும், +R -3 மட்டும் தான் வரும். புரியுதா பாருங்க. ஓகே, ஸோ ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, த சம் ஆஃப் 3 நம்பர்ஸ் இன் ஏ ஜிபி இஸ் 56. இஃப் யூ சப்ட்ராக்ட் 1, 7, 21 ஃப்ரம் திஸ் நம்பர் இன் தட் ஆர்டர் வி அப்டைன் அண்ட் அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன். ஸோ ஃபைண்ட் தீஸ் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க கொஸ்டின்ல, த சம் ஆஃப் 3 நம்பர்ஸ் இன் ஏ ஜிபி. ஸோ ஜிபி அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியும், ஏஏஆர் ஏஆர் ஸ்கொயர். ஸோ இதை ஆட் பண்ணா 56 வரும் சொல்றாங்க. ஸோ அதுல வந்து இஃப் யூ சப்ட்ராக்ட் 1, 7, 21, ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த நம்பர்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் பண்ணுங்க, என்னென்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்கன்றது முதல்ல கிளியரா எழுதி. ஸோ ஃபோர்த் கொஸ்டின், த சம் ஆஃப் 3 நம்பர்ஸ் இன் ஏ ஜிபி. ஓகே, ஸோ லெட் 3 நம்பர்ஸ். ஓகே, ஸோ என்னென்ன வரும் நமக்கு, ஏஆர், ஸோ ஏஆர் ஸ்கொயர். ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னு சொல்கிறாங்க, 56 வரும் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏ பிளஸ் ஏஆர் பிளஸ் ஸோ ஏஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 56. ஓகே, 1. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, அடுத்த கண்டிஷன் பாருங்க, ஸோ இஃப் வி சப்ட்ராக்ட் 1, 7, 21 ஃப்ரம் திஸ் நம்பர் இன் தட் ஆர்டர். ஸோ இஃப் வி சப்ட்ராக்ட் 1, 7, 21 இன் தட் ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஒவ்வொன்றுலையும் நமக்கு என்ன சொல்றாங்க, 1 சப்ட்ராக்ட் பண்ணும், 7 சப்ட்ராக்ட் பண்ணும், 21 சப்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஈக்குவல் டு தான் உங்களுக்கு என்ன சொல்றாங்க, 56 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஏ -1 ஏஆர் -7 அடுத்து ஏஆர் ஸ்கொயர் -21. ஸோ இது எல்லாமே எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்றாங்க, இன் ஏபி அப்படின்னு சொல்றாங்க.
சோ முதல்ல இப்ப ஏபி அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்னா என்னன்னு தெரியும், நம்ம ஏற்கனவே 10th படிச்சிருக்கோம். சோ ஏ டூ மைனஸ் ஏ ஒன், இப்ப இது மாதிரி மூணு டேர்ம் இருக்கு. சோ ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ அப்படின்னா, சோ ஏ டூ மைனஸ் ஏ ஒன், ஏ த்ரீ மைனஸ் ஏ டூ, இந்த ரெண்டு வேல்யூ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு ஈக்குவலா வந்ததுன்னா அது பேர் தான் நம்ம ஏபின்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம். சோ செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், சோ செகண்ட் டைம் என்ன இருக்கும் உங்களுக்கு, ஏ ஆர் மைனஸ் செவன், ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ மைனஸ் ஒன், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்மும், தேர்ட் டைம் மைனஸ் செகண்ட் டேர்ம். தேர்ட் டேர்ம்ன்றது என்னது உங்களுக்கு, ஏ ஆர் ஸ்கொயர் மைனஸ் 21 மைனஸ் ஏ ஆர் மைனஸ் செவன், இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், சப்ட்ராக்ஷன் சிம்பிள் இருக்கு. அப்ப ஏ ஆர் மைனஸ் செவன் மைனஸ் ஏ பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஏ ஆர் ஸ்கொயர் மைனஸ் 21 மைனஸ் ஏ ஆர் பிளஸ் செவன். சோ இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணுங்க. சோ சிம்பிளை பண்ணீங்கன்னா என்ன வரும், சோ ஏ ஆர் இங்க ஒரு ஏ ஆர் இங்க ஒரு ஏ ஆர், சோ லெஃப்ட் சைட்ல வரும்போது சோ 2 ஏ ஆர், சோ அகைன் இது லெஃப்ட் சைட்ல வரும்போது மைனஸ் ஏ ஆர் ஸ்கொயர், அடுத்து மைனஸ் ஏ, இங்க உங்களுக்கு என்ன இருக்கு மைனஸ் செவன் பிளஸ் ஒன், சோ இங்க மைனஸ் சிக்ஸ் வரும் லெஃப்ட் சைட்ல, இங்க மைனஸ் 21 பிளஸ் செவன் மைனஸ் 14 வரும், சோ லெஃப்ட் சைட்ல வரும்போது பிளஸ் 14 வந்துடும். சோ அப்போ 14 மைனஸ் 6 உங்களுக்கு என்ன வந்துடும், பிளஸ் 8 ஈக்குவல் டு 0. சோ அப்போ ஈக்குவேஷன் எப்படி வரும்னா, சோ இதுல நம்ம இந்த மைனஸ் பிளஸ் 8 ரைட் சைட்ல போயிட்டுனா கான்ஸ்டன்ட் மைனஸ் 8 வரும். இப்போ இதுல நம்ம ஏ காமனா வெளியே எடுத்துட்டோம்னா ரிமைனிங் 2 ஆர் மைனஸ் இங்க என்ன இருக்கு, ஏ வெளியே எடுத்தோம்னா 1, சோ ஏ வெளியே எடுத்தோம்னா மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 8. ஓகே, சோ இப்போ உள்ள இருக்கிற ஈக்குவேஷன் நம்ம எப்படி பண்ணோம், குவாட்ரேட்டிக் ஃபார்ம்ல இருக்கு, ஆர் ஸ்கொயர் ஆர் 1, அப்ப இந்த ஆர் ஸ்கொயர்ல இருந்து நம்ம ஒரே மைனஸ் வெளியே எடுத்தோம்னா தான், சோ மைனஸ் ஏ இன்டூ ஆர் ஸ்கொயர், சோ மைனஸ் 2 ஆர், சோ பிளஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 8. அப்ப என்ன ஆயிடும், மைனஸ் மைனஸ் கேன்சல், அடுத்து ஏ இன்டூ ஆர் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிளஸ் 8. சோ அப்ப ஏ இஸ் ஈக்குவல் டு 8 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், இதுதான் ஏவோட வேல்யூ. ஓகே, சோ இப்போ நமக்கு என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஏ பிளஸ் ஏஆர் பிளஸ் ஏஆர் ஸ்கொயர் 1 பிளஸ், சோ தட் மீன்ஸ் இது எல்லாத்துலேயும் காமனா இருக்கு, ஏ காமனா இருக்கு. சோ இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் படி எடுத்தோம்னா, சோ ஏ வெளியே எடுத்தோம்னா சோ 1 பிளஸ் ஆர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 56 தெரியும். இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ என்னன்னு தெரியும் இந்த இடத்துல உங்களுக்கு, 8 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ ஏன்றது 8 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்டூ 1 பிளஸ் ஆர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 56. அப்போ இந்த 8 வந்து ரைட் சைடு, இது அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா ரைட் சைடில் என்ன வந்துடும், ஸோ 1 பிளஸ் ஆர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 56 இன்டூ 8 பை ஆர் மைனஸ் 1 ஸ்கொயர் என்ன ஆயிடும், ஆர் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 8 அப்படின்னு. ஓகே, சோ இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 7, அப்ப ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும், 1 பிளஸ் ஆர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 இன்டூ ஆர் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, சோ இப்போ ஆர் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல அப்ளை பண்ணுங்க. சோ 1 பிளஸ் ஆர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், சோ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 ஏ. ஸோ அப்போ 1 பிளஸ் ஆர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 7 ஆர் ஸ்கொயர் பிளஸ் 7 மைனஸ் 14 ஆர். ஓகே, ஸோ இப்போ இது என்ன ஆகும், ரைட் சைடில் வரும்போது 7 ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் 6 ஆர் ஸ்கொயர் மைனஸ் 14 ஆர், பிளஸ் ஆர் ரைட் சைடில் வந்துன்னா மைனஸ் ஆர், ஸோ மைனஸ் 15 ஆர், பிளஸ் 7, ஸோ ரைட் சைடில் வந்தால் பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ டோட்டல் ஈக்குவேஷன் ஸோ 3 ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா, ஸோ உங்களுக்கு என்ன வந்துடும், ஸோ 2 ஆர் ஸ்கொயர் மைனஸ் 5 ஆர் பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 2 2 சார் உங்களுக்கு என்ன வந்துடும், ஸோ 4. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 4 வரணும், ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன மைனஸ் 5 வரணும், அப்போ மைனஸ் 4 மைனஸ் 5. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் 2 ஆல் டிவைட் பண்ணுங்க, ஸோ 2 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 2, ஸோ அப்போ என்ன வந்துடும், ஸோ ஆர் மைனஸ் 2 1, அடுத்து ஆர் மைனஸ் 1 பை 2 ஈக்குவல் டு 0. அப்போ ஆரோட வேல்யூ உங்களுக்கு என்ன வருது, 1 2 1 வரும், அடுத்து ஆரோட வேல்யூ என்ன வரும், 1 பை 2 1. இப்போ ரெண்டு ஆரோட வேல்யூ கிடைச்சிருக்கு.
இப்ப அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்கிறாங்க நமக்கு பாத்தீங்கன்னா, வி அப்டைன் அண்ட் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஃபைண்ட் த நம்பர்ஸ். ஓகே, ஸோ அந்த நம்பர்ஸ் தான் என்னென்ன அப்படின்றத கேட்கறாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு சீக்வன்ஸ் என்னென்ன வரும்னு பாருங்க. ஸோ ஏஆர் ஏஆர் ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ என்னென்ன வரும்? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆர் ஈக்குவல் டு 2 1, ஏவோட வேல்யூ என்னன்னு தெரியும், 8 பை R-1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம சீக்வன்ஸ் ஃபைண்ட் பண்ணோம். அப்போ ஏ ஈக்குவல் டு 8 பை R-1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ சீக்வன்ஸ் என்னது நமக்கு? ஸோ ஏஆர், ஸோ ஏஆர் ஸ்கொயர். ஸோ ஏன்றது என்னது உங்களுக்கு? 8 டிவைடட் பை R-ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது? ஸோ 2 மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 2 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னா 8. செகண்ட் ஏஆர், ஸோ 8 டிவைடட் பை R-1 த ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஆர்ன்றது 8 டிவைடட் ஏஆர். அப்போ ஆர்வோட வேல்யூ 2. அப்போ என்ன வந்துடும்? 16 8 2 16 டிவைடட் பை R-ன்றது உங்களுக்கு என்னது? 2. ஸோ 2 மைனஸ் 1 1 தான். ஸோ 16 பை 1 16 வந்துடும். அடுத்து ஏ ஆர் ஸ்கொயர், ஏன்றது என்னது உங்களுக்கு? 8 பை R-1 த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஆர்ன்றது 8 டிவைடட் பை R-ஓட வேல்யூ என்னது? 2 மைனஸ் 1 1 ஸ்கொயர் 1 வந்துடும். அடுத்து என்ன உங்களுக்கு வந்துடும்? ஆர்வோட வேல்யூ 2. ஸோ 2 ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் 4. ஸோ 4 8 32. அப்போ என்ன சீக்வன்ஸ் வருதுன்னு பாருங்க, 8 16 32, ஒரு சீக்வன்ஸ். அடுத்த சீக்வன்ஸ் என்ன வரும்? ஆர் ஈக்குவல் டு 1 பை 2. ஆர் ஈக்குவல் டு 1 பை 2, ஏவோட வேல்யூ அதே தான், 8 பை R-1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன வரும்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ நமக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு எடுக்கும் போது 8 பை R-1 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ 8 டிவைடட் பை 1 பை 2 மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். அடுத்து 8 டிவைடட் பை, நமக்கு இதுதான் சீக்வன்ஸ் ஆர்டர், ஏஏஆர் ஏஆர் ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ எழுதிட்டோம், அடுத்து ஏஆர். ஸோ ஏஆர்னா 1 பை 2 மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். அடுத்து ஆர்ன்றது என்ன வரும்? இன்டூ 1 பை 2. அடுத்து ஏஆர் ஸ்கொயர், ஸோ 8 டிவைடட் பை 1 பை 2 மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஆர் ஸ்கொயர். ஸோ 1 பை 2 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்க. ஸோ 8 டிவைடட் பை, ஸோ 1 மைனஸ் 2 வந்துடும். ஸோ 1 மைனஸ் 2 -1 பை 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதோட ஸ்டெப்பிங் ஃபைனலாக நான் போடுறேங்க, இதை மட்டும் சிம்பிளிசன் பண்ணுறேன். ஸோ 1 மைனஸ் 2, ஸோ 1 மைனஸ் 2னா என்ன வந்துடும்? -1 பை 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ -1 பை 2 த ஹோல் ஸ்கொயர்னா 1 பை 4 வந்துடும். ஸோ 8 டிவைடட் பை 1 பை 4. அகெயின் 8 பை, அகெயின் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 1 பை 2 மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். பட் நியூமரேட்டர்ல இங்கே என்ன இருக்கு? ஒரு 1 பை 2 இருக்கு. ஸோ நியூமரேட்டர்ல 1 பை 2 வந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா? ஸோ 8 டிவைடட் பை, டினாமினேட்டர்ல ஒரு 2 இருக்கு. ஸோ டினாமினேட்டர் ஒரு 2 வந்துடும். ஸோ அப்போ 2 இன்டூ 1 பை 2 மைனஸ் 1. ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 மைனஸ் 2 -1 பை 2. ஸோ -1 பை 2னா அகெயின் 1 பை 4. ஸோ அகெயின் டிவைடட் பை 8 டிவைடட் பை, ஸோ அகெயின் 1 மைனஸ் 2 -1 பை 2. ஸோ 1 பை 2 த ஹோல் ஸ்கொயர்னா 1 பை 4 இன்டூ உங்களுக்கு என்ன இருக்கு? 1 பை 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே 4 வந்து. ஸோ அப்போ என்ன ஆன்சர் வருது பாருங்க, இங்கே ஃபைனலாக எழுதுகிறேன் ஆன்சர். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆன்சர் வந்து உங்களுக்கு 8. ஸோ 1 பை 4. ஸோ நியூமரேட்டருக்கு வந்ததுன்னா 4 பை 1. இது ஃபர்ஸ்ட். அடுத்து செகண்டு, ஸோ 8 பை 8 டிவைடட் பை உங்களுக்கு என்ன இருக்கு? ஸோ 2 இன்டூ 1 2 பை 4. 2 பை 4னா 1 பை 2. ஸோ 1 பை 2 அப்படின்னா இது நியூமரேட்டருக்கு வந்துடும். கமா, அடுத்து என்ன இருக்கு? 8 டிவைடட் பை, ஸோ 1 பை 4 இன்டூ 4. 1 பை 4 இன்டூ 4னா உங்களுக்கு என்ன வந்துடும்? 1 வந்துடும். ஸோ அப்போ ஆன்சர் 8 4 32. இது நியூமரேட்டருக்கு வரும்போது 8 2 16 கமா 8. ஸோ இப்போ ரெண்டு சீக்வன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் 8 கமா 16 கமா 32, செகண்ட் சீக்வன்ஸ் 32 கமா 16 கமா 8. இதுதான் உங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லிசன் பண்ணுங்க, புரியுதான்னு முதல்ல ஃபர்ஸ்ட் பாருங்க.